ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்த முதல் தகவல் அறிக்கை வெளியீடு. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என தகவல். நான்கு கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு வழங்கவே எடுத்துச் சென்றதாக கைது செய்யப்பட்ட 3 பேரும் பரபரப்பு வாக்குமூலம். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் அடையாள அட்டை, உறுப்பினர் அட்டை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. 7 நாட்களில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீஸ் உத்தரவு. தமிழ்நாட்டில் மீண்டும் வெப்ப அலை தாக்கும், 42 டிகிரி வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை நிபுணர் பிரதீப் ஜான் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைவு, சென்னையில் ஆபரண தங்கம் 54,320 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி மாவட்டம் தாளூர் வந்த ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. ஆமாங்க சார், செக் பண்ணிட்டு இருக்காங்க சார், விஷுவல் எடுத்திருக்காங்க சார். அங்குளம் அங்குளமாக சோதனை நடத்தியும் எதுவும் சிக்காததால் திரும்பிச் சென்றனர். தமிழ்நாட்டில் நாளை மறுநாளுடன் ஓய்கிறது தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரம். இன்று மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை. பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜகவால் ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியாது. பாஜகவின் தேர்தல் அறிக்கை எந்த பயனையும் தராது என்று வைகோ கருத்து. மாதவரம் அருகே இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. வடசென்னை, திருவள்ளூர் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மத்திய சென்னை, தென் சென்னை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். தேமுதிக வேட்பாளர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டுகிறார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என ஏபிபிசி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 52% வாக்குகள் பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டை போல் கேரளாவிலும் இந்தியா கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும், பாஜக கூட்டணி 21% வாக்குகள் பெறும் என தகவல். அதிமுக வழங்கிய பிச்சைதான் அன்புமணியின் எம்பி பதவி. விழுப்புரம் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு. வன்னியர் உள்ஒதுக்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமியால் பேச முடியுமா? தேர்தல் முடிந்ததும் பழனிசாமி, சி வி சண்முகம் கதை முடிந்துவிடும் என்றும் அன்புமணி உறுதி. கோவையில் விதியை மீறி இரவு 10 மணிக்கு மேல் அண்ணாமலை மீண்டும் பிரச்சாரம். அண்ணாமலை மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. மணப்பாறை அருகே பிரச்சாரத்தின் போது ஆரத்தி தட்டுக்கு பாஜக நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா. கரூர் பாஜக வேட்பாளர் மீது தேர்தல் வீடியோ கண்காணிப்பு குழு காவல் நிலையத்தில் புகார். திருப்பூரில் தொழில்கள் மந்தமடைய ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி மற்றும் பெட்ரோல் விலை உயர்வே காரணம். அதிக வருவாய் ஈட்டித் தரும் திருப்பூரை பிரதமர் முறையாக கவனிக்கவில்லை என்றும் கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் அனைத்து தொழிற்சங்கங்களும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. தொழிலாளர்கள், விவசாயிகள் மக்கள் விரோத மோடி அரசை வீழ்த்த வேண்டும் எனவும் சூளுரை. தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் மக்களவைத் தேர்தல் பிரச்சார களம்.
மூலிகை சுப் விற்பனை செய்தும் இறக்கு பந்து விளையாடியும் ஏர் உழுதும் தலைவர்கள் போல் வேடமிட்டும் வாக்கு சேகரிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரிபரந்தாமனுக்கு பாஜகவினர் மிரட்டல். முற்போக்கு இயக்கங்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள் கண்டனம். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு பற்றி பேச பயப்படும் மோடி. மாய வார்த்தைகளில் இளைஞர்கள் மயங்க மாட்டார்கள் என ராகுல் விமர்சனம். குஜராத்தில் பாஜக வேட்பாளர் ரூபாலாவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ராஜ்கோட்டில் சத்திரிய மகா சம்மேளனம் பிரம்மாண்ட கூட்டம் நடத்தி எச்சரிக்கை. ஐபிஎல் தொடரில் பெங்களூர் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். ஆர்சிபி எழுச்சி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.